ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் மோவன், நீங்கள் பார்த்துருக்கிறது மேசிங் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வீடியோ நம்ம யார் கூட இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேக்கோட அட்மின் சசி ப்ரோ கூட தான் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மரைன் டேங்க்ல ஃபிஷ் தான் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் மரைன் டேங்க் பற்றி சில இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மரைனை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அண்ட் எஸ்கேக்கோ வந்து பார்த்தீங்கன்னா மரைனுக்குன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்து தான் நானும் மரைன் டேங்க் செட் பண்ணேன். அண்ட் ரொம்பவே ஒரு நல்ல ஸ்கேப்பர் மரையனுக்கு அதுக்கெலாம். அண்ட் எனக்கு பர்சனலாக மரையனை பற்றி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ நம்ம கேட்டுருவோம். ஓகே. நான் என்னோட ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மரையனை வந்து செட் பண்ணணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்றாங்கன்னா கடைக்கு போய் கேட்பாங்க, இந்த மாதிரி குளத்தூரோ அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு மரையன் கடைக்கு போய் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு டேங்க் செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு. அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக 50,000-70,000 தான் சொல்லுவாங்க, என்கிட்ட அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு மரையன் டேங்க் செட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரைஸ் எந்த ப்ரைஸ், அண்ட் வந்து அது ஈஸியாக இல்லையா? மரைன் டேங்க் செட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. இப்போ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வந்து நானோ டேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கை வந்து செட் பண்ண முடியும். அது நம்ம உள்ளே கொடுக்குற இதை பொறுத்து. ஆக்சுவலாக நிறைய விஷயம் இருக்குது மரைனில். இப்போது நார்மலாக வந்து எல்லாருமே வந்து ப்ரைஸ் தான் வந்து ஒரு இதுவாக இருக்கும். பட் அதுக்கான ஒரு நாலேஜ் வந்து நம்ம கைட் பண்ணி அதுக்கடுத்து ஒரு ப்ரைஸை சொன்னோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபிஷ் நம்மக்கிட்ட நம்ம வந்து வாங்குகிறோம், அதை நம்ம வந்து பர்ஃபெக்டாக வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அது வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நேச்சரில் இருந்ததோட நம்ம வந்து ஒரு ஸ்டெப் வந்து மேலே வச்சு தான் வந்து வளர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸு, ஃபில்ட்ரேஷனு, அந்த பயாலாஜிக்கல் மீடியா, அந்த நாலேஜ் எல்லாமே வச்சு தான் வந்து இந்த டேங்க் வந்து செட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து எதுவுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகாமல் கொஞ்சம் பெட்டராக பண்ணிங்கன்னா நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும், அந்த அந்த ஃபிஷ்ஷுக்குமே வந்து சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த டேங்க் மரின் டேங்க்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கான ரீசனும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அண்ட் நான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிகினர் ஃபிஷ் கீப்பர் வந்து மரைன் டேங்க் வந்து செட் பண்ணலாமா? அப்படி அவங்க செட் பண்ணாங்கன்னா அவங்களால அது ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. இப்போ பிகினர்ஸ் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர்லேயாவது கண்டிப்பாக வந்து நாலேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் மரைன், ஸோ ரெண்டுத்தையுமே வந்து ஒரே மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் வரும்போது வந்து மெயின்டெனன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நார்மல் பேசிக் நாலேஜ் இருந்தாலே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம். பட் மரீன் வரும்போது வந்து கொஞ்சம் நாலேஜ் வந்து அதிகமாக தேவைப்படும். அது மெயின்டைன் பண்ணணும்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து மூவ் பண்ண நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது மூலிமா நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் தென் பிகினர் இப்போ நீங்கள் ஒரு புதுசாக செட்டப் உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சின்ன டேங்காக வந்து செட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டேங்க், ஏன்னா சின்ன டேங்கோட கான்செப்ட்டும் ஒன்று தான், அதே மாதிரியே ஒரு பெரிய டேங்க், அதாவது ஒரு ரொம்ப ஹியூஜ் 3 ஃபீட் 5 ஃபீட் 10 ஃபீட் அந்த அளவுக்கு போனாலுமே வந்து அதோட கான்செப்ட்டும் ஒன்று தான். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு சின்ன டேங்கில் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய டேங்க்கு நீங்கள் தாராளமாக போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இப்போ நம்ம இந்த மரைன் ஃபிஷ் கீப்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க மரைன் ஃபிஷ்லாம் நிற்காது நம்ம டேங்க்கில் போட்டால், அண்ட் அதோட இது லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? அண்ட் ஃபிஷ்ஷுக்கு வர ஒரு காமனான டிசீஸ் என்ன மரைன் ஃபிஷ்ஷுக்கு? மரைன் ஃபிஷ்க்கும் சரி, இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்க்குமே சரி, இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக் அப்படின்ற அந்த டிசீஸ் வரும். ஈக்கு அண்ட் தென் மரீன் வெல்வெட் அப்படின்ற டிசீஸ்லாம் மரீனில் வரும். ஈவன் ஃப்ரெஷ் வாட்டர்லையுமே வந்து அந்த ஈக் அப்படின்றது வந்து காமனாக வரதான் செய்யும். இந்த டிசீஸ் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இம்யூனிட்டிலாம் பில்ட் பண்ணி வச்சுருந்தாலும் மோஸ்ட்டாக வந்து வராது. அதே மாதிரி இந்த மரீன் ஃபிஷ்லாம் வந்து இறந்து போயிடும், நம்ம நிற்க டேங்க்ல நிற்காது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வாட்டர் பேராமீட்டர் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு டேங்காக இருந்தாலும் உங்களோட வாட்டர் பேராமீட்டர், அந்த வாட்டர் கெமிஸ்ட்ரி நீங்கள் கரெக்டாக பார்த்து பார்த்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஷுவராக வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வரைக்கும் உங்கள் டேங்க்லேயே வந்து நல்லா சர்வே பண்ணும். அது நீங்கள் வந்து லேர்ன் பண்ண உங்களுக்கே புரியாது. மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து பக்காவாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த வாட்டர் சேஞ்சு இப்போ மரியில் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க. அது ஈவன் வந்து நம்ம கரெக்டாக சால்ட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாமே வந்து பண்ணணும். அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து அலைவாக தான் இருக்கும். அதெல்லாம் சும்மா ரூம் மாதிரி தான் அந்த இறந்து போகிறது. அப்படி மெயின்டைன் பண்ணாமல் கரெக்டாக விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? இறந்து தான் போகும். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணணும். எடுத்த உடனே ஒரு டேங்க் செட் பண்ணி மீன போகிற விஷயம் வந்து கிடையாது. 1 மந்த்தாவது எடுக்கும், சைக்கிளிங் டைமே 1 மந்த் எடுக்கும். 1 மந்த்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் ஸ்டாக் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் மரீனோட கான்செப்ட். அண்ணா, என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு பிகினர் வச்சுக்கோங்க, இப்போ நானே ஒரு மரைன் டேங்க்ஸ் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் செட்டப் பண்ணணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை, அண்ட் எப்படி நான் செட்டப் பண்ணுறது அந்த மரைன் டேங்க்? இப்போ வந்து மரைன் டேங்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இந்த 1 இயராக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அப்படியே ஹியூஜாக வந்து போயிட்டு இருக்கு மரைன் டேங்க் செட்டப்பு. செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானோ டேங்க் அப்படின்னா வந்து இப்போ நீங்களே வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி டேங்க்லாம் இப்போ ரெடிமேடாக வருது, பேக் சம்ப் வச்சு வருது, எல்லாமே வந்து ரெடிமேடாக வந்துடும். இதில் நம்ம வந்து லைட்டு, அந்த ஸ்கேப்பிங் எல்லாமே வந்து நம்ம பிளான்ட் ஆக்கிற எப்படி நம்ம ஸ்கேப்பிங் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ராக்ஸ், சாண்டு, அண்ட் ஃபில்டர் மீடியாஸ், ஸ்கிம்மர்ஸு, ரிட்டர்ன் பம்பு, இந்த மாதிரி நம்மளே வந்து ஸ்கேப்பிங் பண்ணி நானோ டேங்க் அப்படின்னா வந்து நம்மளாலே வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம்.
இது பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் நீங்கள் ஒரு பெரிய டேங்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்வாரிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் அவங்ககிட்ட வந்து நீங்கள் அட்வைஸ் வந்து வாங்கிட்டு, ஸோ எப்படி பண்ணலாம் ஒரு 3 feet 5 feet அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய டேங்காக வரும்போது வந்து அந்த எக்ஸ்டர்னல் சம் போகிறோம், ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் பிளான் பிளம்பிங் பெரிய லெவலில் அது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நானோ டேங்க் தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து எல்லாமே தனித்தனியே வாங்கி நீங்களே கஸ்டமைஸ் வந்து பண்ணிடலாம் நானோ டேங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ நம்ம ஒரு நானோ டேங்க் செட்டப் பண்ணுறோம் அண்ட் அதோட மெயின்டெனன்ஸ்லாம் என்னன்னா, இப்போ நம்ம நானோ டேங்க் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபிஷ் வந்து விட முடியாது, ஒரு ஒரு மாதம் கழிச்சா வந்து நம்ம ஃபிஷ்லாம் வந்து விடுவோம். ஸோ அது மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட் எட் மட்டும் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், அண்ட் தென் நம்ம பின்னாடி வச்சிருக்க ஃபில்டர் சாக்ஸ் அப்படிலாம் ஃபில்டர் ஸ்பாஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் அப்படிலாம் வந்து 4 to 3 days ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணோம். மோஸ்ட்டாக நீங்கள் வந்து 10% வாட்டர் சேஞ்ச் மட்டுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே உங்களோட பேராமீட்டர் எல்லாமே வந்து மெயின்டைன் ஆகும். ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் 10% வாட்டர் சேஞ்ச் பண்ணாவே வந்து போதும். ஸோ நம்ம ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தோம் வந்து ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தோம் அப்படின்னா வந்து 40% வந்து பண்ணுவோம். பட் அந்த 40% பண்ணாமல் இதில் வந்து 10% பண்ணிக்கலாம். 10% பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஸ்கிம்மர் வந்து பேலன்ஸ் 30% வந்து ஸ்கிம்மர் வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துரும். ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் 10% ப்ராப்பர் வாட்டர் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாவே உங்கள் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மெச்சூர்டாக இருக்கும் அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இந்த மரைன் லைட் போடுறோம், இப்போ நம்ம டேங்க் வாங்கணும்னா அதோட பாதி ஈக்குவல் ப்ரைஸுக்கு லைட் மட்டும் வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அதெல்லாம் எப்படின்னா, ஸோ ஓகே இது வந்து இந்த லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியம் தான். ஆக்சுவலாக இப்போ நம்ம பிளான்டட் அக்வாரியம்க்கு வந்து பிளான்டட் லைட்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ இந்த மரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கும். ஸோ அதனால் இந்த ஆல்ஜி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இருக்கும் அந்த மரீன் டேங்க்ல. ஏன்னா மற்ற ஃப்ரெஷ் வாட்டரோட இதில் நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அதிகம், அந்த மினரல்ஸு கால்சியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் இந்த ஆல்ஜி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். ஸோ அதுக்காக வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்பெக்ட்ரம் லைட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ஜி இஷ்யூ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. இப்போ நம்ம நார்மலாக சீப்பாக இருக்க லைட் போட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஆல்ஜி இஷ்யூ வந்து கண்டினியூ வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கான அந்த ஸ்பெக்ட்ரம் லைட் கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த ஆல்ஜி இஷ்யூவில் வந்து ஓரளவுக்கு வந்து கேட்டகேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த லைட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது மரீன் லைட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபிஷ்ன்னு வரும்போது வந்து சும்மா நார்மல் சீப் லைட் இந்த மாதிரி சன்சன் லைட் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த லைட்டுமே வந்து நல்லா தான் இருக்கும், ஓரளவுக்கு மரீன் வந்து இந்த லைட்டே சூட்டபுளாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து அனிமூன் இன்வெர்டபிள்ஸ் அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் பெட்டராக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 months வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவாக மாறிடும். இதில் நிறைய ஃபோட்டோசின்தஸ் கிடைக்கிறதுனால வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது இன்வெர்ட்ஸ் இன்வெர்டபிள்ஸ்க்கு நல்லா ஃபீடிங்காக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும். லாஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு நானோ டேங்க் செட்டப் பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கடைசியாக நம்ம எவ்வளோ நாள் சைக்கிளிங் இந்த டேங்க்கை விடணும், அண்ட் சைக்கிளிங் முடிச்சக்கப்புறமா என்ன மாதிரி ஃபிஷஸ் நம்ம ஆட் பண்ணலாம், அண்ட் எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம என்ன மாதிரி ஃபிஷஸ் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து சைக்கிளிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, பாக்டீரியா சப்ளிமெண்ட் எல்லாமே கொடுத்து வந்து சைக்கிளிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சைக்கிளிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆடியான ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து இன்ட்ரோ கொடுக்கலாம். உதாரணத்துக்கு டேம் ஷெல்ஸு, க்ளவுன்ஸு, அந்த பென்னிஸ் கோபிஸ் அதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் ஒரு மாதம் கழிச்சு நம்ம வந்து மற்ற ஃபிஷ்லாம் வந்து ஆட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். நானும் டேங்க்கில் 2 clowns ஒரு டேம் செல்லு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பென்னி கோபிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிளீன் அப் டூ ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் ஆட முடியும். பெரிய டேங்காக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம டேங்க்ஸ் எல்லாம் வரும், அரிகல் ப்ளூ டேங்க், எல்லோ டேங்க்கு, செலிஃபின் டேங்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months கழிச்சு நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்ம ப்ரோ கிட்ட கேட்க வேண்டிய க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டுடுவோம், அண்ட் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோ ஒரு டாப்பிக்கில் போயிடலாம். இப்போ ஃபிஷ் வந்து அக்ளைமேட் ஆகிட்டுருக்கு, அண்ட் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஃபிஷ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அண்ட் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டேங்க், மரேன் டேங்க். அண்ட் இப்போது ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ளைமேட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபிஷ்ஷு சரியாக தெரியுதான் தெரியல எனக்கு, பட் ஆனால் இப்போ நம்ம இப்போது ஃபிஷ்ஷை டேங்க்கில் போட போகிறோம். ஸோ அந்த கிளிப்பை நீங்கள் பாருங்கள். ரெண்டு ஃபிஷ்ஷுமே டேங்க்கில் போட்டுட்டோம், அவங்க வந்து இப்போ ஹைட் ஆகிட்டு இருக்காங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து அதாவது டேங்க் டேங்க்குக்கு செட் ஆன உடனே அவங்க கொஞ்சம் வெளியே வருவாங்க அண்ட் அவங்களோட கலர் இன்னும் பாப்அப் ஆகும். ஸோ அப்போ நான் வந்து உங்களுக்கு கிளிப் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபிஷ் டேங்க்ல போட்டுறோம், ஃபிஷ்ஷு செட்டில் ஆயிட்டாங்க. ஆக்சுவலாக நான் வீடியோ ஃபுல்லாக வந்து இந்த ஃபிஷ்ஷோட நேமை சொல்லலை. இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீட் நேம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்ட்ரைப் டேம்சில். இவங்களோட பாடி கலரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஒயிட்டாக இருக்கும் அண்ட் மூணு பிளாக் கலர் ஸ்ட்ரைப் வரும். கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கும் அந்த பிளாக் ஸ்ட்ரைப். அண்ட் இவங்களோட பாடி ஷேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் கிட்ட ரிட்ஜாக இருக்கு. ஸோ கீழே வேணா நான் உங்களுக்கு பிக்சர் போடுறேன், அதோட ஹெட் ரிட்ஜை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான். அண்ட் இவங்களோட மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் ஒரு 10% வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபுட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் மரைன் ஃபுட் எடுத்துகிட்டு இந்த வாட்டரில் நம்ம லைட்டாக டங்க் பண்ணோன்னா டங்க் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணோன்னா அவங்களே வந்து ஃபுட் எடுத்துப்பாங்க. அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இவங்களுக்கு ஃபுட் போடாமல் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களோட உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்டு நம்ம டேங்க்லேயும் அம்மோனியா நைட்ரேட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் அவ்வளோதான் கைஸ், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இவங்க இன்னும் ஒரு 1 inch வளருவாங்க. ஸோ அதோட அப்டேட்ஸ்லாம் கன்ஃபார்மாக இவங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா அதை எடுத்து நான் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆலங்காய்ஸ், மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ நாங்கள் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மீ ஆன்சாரிங் ஃப்ரம் மேசிங் பிளாக்ஸ். டாடா பாய் பாய். ஒரு டைம் லாப்ஸ் போடுறேன், இந்த ஃபிஷ் டேங்கோட டைம் லாப்ஸ் மறக்காமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.